தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம், ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் இன்று உங்கள் முன் சொல்லாட வந்த தலைப்பு இளந்தமிழா வா எழுவோம் என்பதையாகும். உலகில் மக்கள் எல்லாம் அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்க, தமிழன் மட்டும்தான் பல மொழிகளுக்கும் தாய்மொழியான தமிழில் பேசுகின்றான் என்பதன்றோ நம் பெருமை. பெருமை இழந்தோமே தமிழா, பெருமை இழந்தோமே. மரப்பாச்சி பொம்மைக்கும் சேலை கட்டி அழகு பார்த்த நாட்டில் அழகி போட்டி அசிங்கங்களில் தலை குனிந்து போனோம் தானே. அறிவின் மரபணுக்கள் அற்று போகாத புலமை வழிவந்த புதல்வர்களாயிற்றே நாம். அறிவு போட்டி நடத்த வேண்டியவர்கள் அழகி போட்டி நடத்தி ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கின்றோமே. தமிழ் இன உணர்வோ மொழி உணர்வோ இல்லாதவர்களாய் மாறி போனோமா? தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்றாரே பாரதிதாசன். மெல்ல தமிழினி சாகும் மேற்கு மொழி பூமிசை ஓங்கும் என்றானே ஓர் பேதை. உண்மையாகி போனதுடா தமிழா நம் வாழ்வில். 3000 ஆண்டுகளாக ஆரியம் புதைத்து வைத்திருந்த தமிழை வெளியே கொணர்ந்தவர் மறைமலையடிகள் என்றாரே பாவாணர். மறைமலையடிகளின் மூச்சடங்கி முழுதாய் 100 ஆண்டுகள் கூட கழியவில்லையே, மறுபடியும் ஆங்கிலத்திடம் அடகு வைத்தாயே தமிழை. நீதிமன்றங்களில் தமிழில்லை, கல்விக்கூடங்களில் தமிழில்லை, வழிபாட்டு தலங்களில் தமிழில்லை. ஏனெனில் தமிழனுக்கு தமிழ் உணர்வே இல்லை. மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன், முல்லைக்கு தேரிந்தான் பாரி, தமிழுக்கு தன் தலை கொடுக்கவும் துணிந்தான் குமணன். ஆனால் நம் தலைவர்களோ ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார்கள், நாட்டையும் அடகு வைக்கிறார்கள். நம் தமிழர்களோ மயிர் நிப்பின் உயிர் வாழா கவரிமான் அன்னார், உயிர் நிப்பர் மானம் வரின் என்று வாழ்ந்தவர்கள் இன்று மதுக்கடை வாசலில் அல்லவா மயங்கி கிடக்கிறார்கள். அன்று பாராட்சி செய்த இனத்தை இன்று பரத கண்டத்தின் ஊராட்சி ஒன்றியமாய் மாற்றிவிட்டோம். இச்சிறுமை கண்டு சினந்தழ வேண்டாமா? தமிழன் சாரம் கட்டியேற்றிய கோயிலில் எல்லாம் தமிழை விரட்டிவிட்டு சமஸ்கிருதம் வந்தது, ஏற்றுக்கொண்டோம். கெயில் குழாய் அமைப்பு, நியூட்ரினோ ஆராய்ச்சி, 8 வழிச்சாலை என நிலத்தை சூறையாடியதையும் பொறுத்து கொண்டோம். காவிரியை கடக்க ஓடங்கள் தேவையில்லை, ஒட்டகங்களே போதும் என்ற நிலையில் வறண்டு போன காவிரியை கண்டு மிரண்டு போனான் தமிழன். மிரண்டு போனவன் போராடி போராடி மாய்ந்தே போனான். அவர்களுக்கு நீதி வாங்கி தர நாதி இல்லை, ஆனால் நம் தலைவர்களுக்கு சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்ள நேரம் கிடைக்கிறது. இவ்வாறு சொல்வதால் நம் தலைவர்கள் வெளிநாட்டவருடன் நல்லுறவு கொள்வதற்கு நான் எதிரி அல்ல. ஆனால் உள்நாட்டில் இருக்கும் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து நம் நாட்டு மக்களோட நல்லுணர்வு கொள்ளாமல் வெளிநாட்டவருடன் சமரசம் கொள்வதால் என்ன பயன் என எண்ணுகிறேன். காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடக மாநிலத்திற்கு தமிழகத்தில் இருந்து தங்கு தடையில்லாமல் மின்சாரம் வழங்கப்படுவதை மறுக்க வழியில்லாமல் வெறும் கண்டனம் மட்டுமே தெரிவிக்கும் நிலைமையை என்னவென்று சொல்வது? இந்திய தேசியத்திற்கு தமிழகத்தின் நீர்நிலைகளை எல்லாம் விற்றாயிற்று. நிலவளம் தாரை வார்த்தாகிவிட்டது. மலைகளை எல்லாம் முகடுகளாக்கும் திட்டங்களுக்கு கையெழுத்திட்டாகிவிட்டது. மீதம் இருந்ததோ கடல் வளம்தான், அதற்கும் சாகர்மாலா திட்டம் என்று சாவுமணி அடித்து விட்டோம். நிலம் அழிந்து விட்டால் இனம் அழிந்து விடும் என்பதை நன்கறிந்த சூத்திரதாரிகள் நம் எதிராளிகள் மாட்டுக்காக வீரத்தோடு சண்டையிட்ட பொழுது தமிழன் விழித்துக் கொண்டான், இனி எழுந்து விடுவான் என்று எண்ணினோமே, மறுபடியும் அல்லவா முடங்கிவிட்டான். மதவாதங்களாலும் பொருளாதார பேதங்களாலும் சாதிய சுரண்டல்களாலும் வன்முறைகளாலும் தமிழனின் தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிக் கொண்டிருப்பதை அறிந்தோமா? சிறுமை கண்டு சீர் பொங்கும் சிந்தை இருக்கிறதே, அது இளந்தமிழனின் கம்பீரமான அடையாளம். ஆனால் இங்கே பழகி போன சிறுமைகளைக் கண்டே விலகி போகும் மனோபாவம் அதிகமாய் வளர்ந்திருப்பதாய் அஞ்சுகிறேன். புலிகள் பதுங்கலாம் ஒதுங்கலாமா? துஷ்டனை கண்டால் தூர விலகு என்பது வாழ்க்கையை விட்டு வெளியே போனவர்களின் வரட்டு வேதாந்தம். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது, மோதி மிதித்து விடு, முகத்தில் உமிழ்ந்து விடு என்பதே வாழ்க்கையோடு இருப்பவரின் வாசகம் என்று அழகாக சொன்னான் பாரதி. சிறுமை கண்டு பொங்குவது ஒன்றும் வன்முறை என்று அது ஒரு ஜீவகுணம். தன் குஞ்சினை கொத்தி செல்ல வரும் பருந்தினை எதிர்த்து போரிடும் கோழியை காவலில் வைப்பீர்கள். காலமாற்றம் கோழியின் ஜீவகுணத்தை சிதைக்கவில்லை, ஆனால் காலமாற்றம் தமிழனை சுரணையற்றவனாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. கொடுமைகளோடு சமரசம் செய்து செய்து நாம் கோழைகளாகிவிடக் கூடாது. நீ என்னதான் நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசினாலும் தேவ பாஷைக்கு சாமரம் வீசினாலும் நீ அந்நியன்தான். நம் மரபணு அப்படி, யாதும் ஊரே யா
எல்லாம் இங்கே தேச துரோகிதான். பரவாயில்லை, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பகத்சிங்கும் பாரதியும் தேச துரோகிதான். வரலாறு நம் பிள்ளைகளுக்கு நம்மை புரிய வைக்கும். இளந்தமிழா, சிறுமைகளை கண்டு இதுவரை பொறுத்தது போதும், பொங்கி எழுவோம். எழ வேண்டிய நேரம் இதுதான். இணைவோம், பேதங்களை அகற்றி தமிழனா இணைவோம். வழிபடைத்து முரம் எடுத்து புலி அடித்த தமிழினம் கிளி பிடித்து நிலை படைத்து வெளவெளத்து வாழ வேண்டாம். பகை ஒதுங்க பறை முழங்கி புகழடைந்த தமிழகம் கதிகலங்கி விழிபிதுங்கி நடுநடுங்கி வாழ வேண்டாம் என்று கூறி, இளந்தமிழா வா எழுவோம் என முழங்கி என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம்.